Hi friends, welcome to Examsdaily Tamil. 19th August 2024 முதல் செய்தி எது அப்படின்னு சொன்னா, திரு சத்யபால் மாலிக் கோவாவுடைய ஆளுநராக திரு சத்யபால் மாலிக் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி மேகாலயாவுடைய ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருந்திருக்காரு. மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி தன்னுடைய பொறுப்புகளோட கோவா ஆளுநருடைய பொறுப்புகளையும் கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ARIIA 2020 விவசாயிகளோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தியிருக்காங்க. ARIIA 2020 புதுமையான சாதனைகள் குறித்த நிறுவனங்களுடைய அடல் தரவரிசை தான் அது. அதற்கான ஆன்லைன் விருதுகள் வழங்குற விழால உரையாற்றியிருக்காங்க குடியரசுத் தலைவர், குடியரசுடைய துணைத் தலைவர். தூய்மை திருவிழா 2024 தூய்மைக்கான கல ஆய்வுடைய முடிவுகளை பிரதமர் மோடி அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தூய்மை திருவிழா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு ரொம்பவே சிறப்பாக செயல்பட்ட நகரங்கள் மாநிலங்களுக்கு மொத்தமாக 129 விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுர்வேத தடுப்பு மற்றும் ஊக்குவிப்பு அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் ஏஐஐஏ அப்புறம் டெல்லி காவல்துறை இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்தாயிருக்கு. டெல்லி காவல்துறையுடைய குடியிருப்பு பகுதிகளில் ஆயுர்வேத தடுப்பு அப்புறம் ஊக்குவிப்பு சுகாதார சேவைகளை விரிவுபடுத்துறதுக்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மார்ச் 2020 ஜூன் 2020 வரையிலான காலத்தில் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி சென்ற ஆண்டை விட இதே காலத்துடைய ஏற்றுமதி அளவோடு ஒப்பிடும்போது 23.24% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை மத்திய ரசாயனங்கள் உரங்கள் துறையுடைய அமைச்சர் திரு மன்சுக் மண்டவியா இவங்க வந்து இன்னைக்கு மாநில வேளாண் அமைச்சர்கள் உரங்கள் துறை மற்றும் வேளாண் அமைச்சகத்துடைய மூத்த அதிகாரிகளுடைய இணைய சந்திப்ப கூட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்துடைய நகர்ப்புறம் பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்துடைய ஒப்புதலுக்கு கீழே அளிக்கப்பட்டிருக்கிற வீடுகளோட கட்டுமானத்தில் 158 லட்சம் மெட்ரிக் டன் எஃகு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடற்படை உயர்கட்டளை பாடநெறி கோவாவுடைய கடற்படை போர்க்கல்லூரியில் 33வது கடற்படை உயர்கட்டளை பாடநெறி தொடங்குது இன்னைக்கு. கடற்படை தளபதிகள் மாநாடு கடற்படையுடைய தளபதிகள் மாநாடு 2020 மாநாடு வந்து புதுடெல்லியில் நடக்க இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னா 19 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் நடைபெற இருக்குது. மத்திய இராணுவ விவகாரங்கள் டிஎம்ஏ பாதுகாப்போட பணியாளர்களுக்கான தலைவர் துறை அமைக்கப்பட்ட பிறகு தான் இது நடைபெறுகிற முதலாவது கடற்படை தளபதிகள் மாநாடு அப்படின்னு சொல்லப்படுது. சுதேசி நுண் செயலி சவால் தன்னம்பிக்கையுடைய லட்சியத்தை உணரவும் சுயசார்பு பாரதம் நோக்கி ஒரு முக்கியமான முன்னேற்றம் காணவும் திரு ரவிசங்கர் பிரசாத் வந்து சுதேசி நுண் செயலி சவால் அப்படின்ற ஒன்றை தொடங்கியிருக்காங்க. சுயசார்பு பாரதத்துக்கான புதுமையான தீர்வுகள் பல்வேறு தொழில்நுட்ப தயாரிப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த நுண் செயலிகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் புதுமை விரும்பிகள் தொடக்க நிறுவனங்கள் அப்புறம் மாணவர்களை இந்த மாநாட்டில் அழைச்சிருக்காங்க. மத்திய சட்டம் நிதி தகவல் தொடர்பு மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் யார் அப்படின்னு சொன்னால் திரு ரவிசங்கர் பிரசாத். தலசீமியா இந்திய செஞ்சிலுவை சங்கத்துடைய தலசீமியா சோதனை அப்புறம் ஆலோசனை மையத்தை டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வச்சுருக்காங்க. ஜல்ஜீவன் தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் இயக்கம் செயல்படுத்துவதை முதல்வரோடு இணைந்து மத்திய நீர்வள அமைச்சரும் ஆய்வு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு. இன்விசிபிள் மேன்
கண்ணுக்கு புலப்படாத மனிதனை தான் இன்விசிபிள் மேன்னு நம்ம சொல்கிறோம். உடலில் ஒயிலியல் பண்புகளை கண்ணுக்கு தெரியாதவாறு மாற்றுறது தான் இன்விசிபிள் மேனுக்கான சிறப்புத்தன்மை. அது போன்ற ஒரு செயல்திறனை விஞ்ஞானிகள் தற்போது உருவாக்கி சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்திய அரசுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த தன்னாட்சி நிறுவனமான பெங்களூர் நானோ அப்புறம் மென்மையான பொருள் அறிவியல் மையம், இந்த விஞ்ஞானிகள் தான் இதை உருவாக்கி சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்குது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்திய அமெரிக்க மெய்நிகர் வலைப்பின்னல்கள் மூலமாக COVID-19 நோய் தொற்றுவியலில் இருந்து தப்பிக்கிறதுக்கும் நோய் மேலாண்மை குறித்த நவீன ஆராய்ச்சிகளை மேற்கொள்ற வர இந்தியா அப்புறம் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய 8 இருநாட்டு குழுக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லுது. திரு சிரில் ஸ்ரீ ஜார்ஜ், சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்துடைய துணைத் தலைவராக, திரு சிரில் ஜி ஜார்ஜ் கொச்சி துறைமுக பொறுப்பு கழகத்துடைய துணைத் தலைவராக இன்னைக்கு பணியில் சேர்ந்திருக்காங்க. பனாரஸ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாண்டுவாடி ரயில் நிலையத்தை பனாரஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்ய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளிச்சிட்டாங்களாம். ஜார்க்கண்ட் அரசாங்கம் பீகாரில் இருந்து பிரிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து புதிய மாநில சின்னத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த சின்னத்துடைய மையத்தில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் பௌபக்கர், மாலியுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் பௌபக்கர் நாட்டினுடைய ஆர்ப்பாட்டங்களை அமைப்புப்படுத்துகிற முயற்சியில் சர்ச்சைக்குரிய அரசியலமைப்பு நீதிமன்றத்தை கலைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா, இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உக்லியோடைய இந்தியாவுடைய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கிரிக்கெட் வீரர்களான விராட் கோலி, யுவராஜ் சிங் அப்புறம் மாடல் மிலித் சோமன் இவங்க 3 பேரும் இதற்கு முன்னாடியாக உக்லியோடைய நிர்வாக தூதராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வேளாண் மற்றும் உழவர் நில அமைச்சகத்துடைய கருத்துப்படி இந்தியா கரிம விவசாயிகளுடைய எண்ணிக்கையில் முதலிடத்துலையும் கரிம வேளாண்மையுடைய பரப்பரவில் 9வது இடத்துலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. வினோ பேமெண்ட்ஸ் வங்கி வந்து ஜான் ஃபஸ்காட்டோ அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஆதாரோடைய அங்கீகார அடிப்படையிலான டிஜிட்டல் சேமிப்பு கணக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது புதிய வங்கி அனுபவத்தை நுகர்வோருக்கு வழங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, இந்தியாவிட மிக உயர்ந்த விளையாட்டு கௌரவமான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 4 விளையாட்டு வீரர்களில் இந்தியாவுடைய தொடக்க பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, மல்யுத்த வீரர் விக்னேஷ் போகட் அவங்களவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரோஹித் மற்றும் வினேஷ் தவிர டேபிள் டென்னிஸ் வீரர் மாணிக் பத்ரா, பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தங்கவேலு, மாரியப்பன் தங்கவேலு அவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விராட் கோலி, ஐசிசி பேட்டிங் தரவரிசையில் கேப்டன் விராட் கோலி 2வது இடத்துல இருக்கார். வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சமீபத்தில் ஐசிஐசி டெஸ்ட் வீரர் தரவரிசையில் பந்து வீச்சாளர்களிடையே 9வது இடத்திற்கு முன்னேறியிருக்கார். உலக மனிதாபிமான தினம், உலக மனிதாபிமான நாள் 2020 August 19 அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த மனிதாபிமான தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கும் உலகெங்கிற இருக்கிற நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்காகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு உலக மனிதாபிமான தினத்தை 11வது பதிப்பாக கொண்டாடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு நடப்பு நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.